திருச்சி திரும்பலாம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோன்னா மூவர். மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி, அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம. அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1 திருமுறை, 2 திருமுறை, 3 திருமுறை, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் வந்து 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3 திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ண ஊர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து 385. இது வந்து திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள், அதாவது 4 திருமுறையில் 113, 5 திருமுறையில் 100 பதிகங்கள், 6 திருமுறையில் 99 பதிகங்கள், ஆக மொத்தம் 312. 7 திருமுறை வந்து சுந்தரரோடது, மொத்தம் அவர் பாடியது 84. 8 திருமுறை வந்து மாணிக்கவாசகர், அது வந்து திருவாசகமும் திருக்கோவையரும். இப்படியே வந்து 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சி தம்பலம் வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் திருஞான சம்பந்தர் அவருடைய பதிகங்கள் பார்த்துட்டு வருவோம். சென்ற பதிவில் திருஞான சம்பந்தர் திரு முதுகுன்றத்தில் அவருடைய பதிகம் பார்த்தோம். இன்றைக்கி அங்கு திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுகிறார். 3 திருமுறை 292 பதிகம், பண் கொல்லி. முதல் பாடல். வண்ணமா மலர் கொடு வானவர் வழிபட அன்னலார் ஆயிழை ஆளொடும் அமர்விடம் விண்ணின் மாமழை பொழிந்து இழிய வெள்ளருவி சேர் திண்ணிலார் புறவு அணி திருமுது குன்றமே. பாடலுடைய பொருள், பல்வேறு வண்ணங்கள் கொண்ட மலர்களை கொண்டு வானவர்கள் மலர் வழிபாடு செய்ய இறைவன் உமையமையோடு இனிதே வீற்றிருக்கும் இடமாவது விண்ணிலிருந்து பொழியும் மழை அருவி போட்டிட செழுமையான முல்லை நிலத்தின் எழில் பெருகும் திருமுதுகுன்றமே ஆகும். பாடலை மறுபடியும் பார்ப்போம். வண்ணமா மலர் கொடு வானவர் வழிபட அன்னலார் ஆயிழை ஆளொடும் அமர்விடம் விண்ணின் மாமழை பொழிந்து இழிய வெள்ளருவி சேர் திண்ணிலார் புறவு அணி திருமுதுகுன்றமே. இப்போ 2 பாடல். வெறிவுலாம் கொன்றயம் தாரினான் மேதகு பொறிவுலாம் அரவு அசைத்து ஆடியோர் புண்ணியன் மறிவுலாம் கையினன் மங்கையோடு அமர்விடம் செறிவுலார் புறவு அணி திருமுது குன்றமே. பாடலுடைய பொருள், தேன் சிந்தும் கொன்றை மாலை உடையவனாய் புள்ளிகளை கொண்ட படமுடைய அரவினை அறையில் கட்டி ஆடல் வல்ல ஈசன் மான் ஏந்திய கரத்தினனாய் உமையை உடனாக கொண்டு எழுந்தருளியுள்ள இடம் செறிந்த சோலைகள் சூழப்பெற்று திருமுது குன்றமே ஆகும். பாடலை மறுபடியும் பார்ப்போம். வெறிவுலாம் கொன்றையம் தாரினான் மேதகு பொறிவுலாம் அரவு வசைத்து ஆடியோர் புண்ணியன் மறிவுலாம் கையினன் மங்கையோடு அமர்விடம் செறிவுளார் புறவு அணி திருமுது குன்றமே. இப்போ 3 பாடல். ஏறினார் விடை மிசை இமையவர் தொழ உமை கூறனார் கொல் புலி தோழினார் மேனிமேல் நீரானார் நிறைப்புணல் சடையனார் நிகழ்விடம் தேரலார் பொழில் அணி திருமுது குன்றமே. பாடலுடைய பொருள், இடப வாகனத்தில் ஏறி அமர்ந்த இறைவனை விண்ணோர் தொழுது போற்ற உமையம்மையை இடமாக கொண்டு புலியின் தோலை ஆடையாக அணிந்து திருமேனியில் திருநீற்று மேனியனாய் நிறைந்த நீர் கொண்ட கங்கையை சடைமுடியில் தாங்கியுள்ள சிறப்பான இடமாவது பொழில்களால் சூழப்பெற்று பேரெழிலாய் விளங்கும் திருமுது குன்றமே ஆகும். பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஏறினார் விடைமிசை இமயவர் தொழவுமை கூறனார் கொல் புலி தோழினார் மேனிமேல் நீரானார் நிறைப்புணல் சடையனார் நிகழ்விடம் தேரலார் பொழிலணி திருமுது குன்றமே. இப்போ 4 பாடல். உரையினார் உருப்பொருள் ஆயினான் உமையொடும் விரையினர் கொன்றை சேர் சடையினார் மேவிடம் உரையினார் ஒலியென ஓங்கு முத்தாறு மெய்த்திரையினார் எரிபுணல் திருமுது குன்றமே. பாடலுடைய பொருள்,
இறைவன் உரைக்கப்படும் சொற்களின் ஒன்பொருளாக விளங்குபவன். உமையை இடமாக கொண்டு நறுமணம் கொண்ட கொன்றை மலரை சடைமுடியில் கொண்டவன். அப்பிரான் உரையும் இடமாவது அற என கூறப்படும் ஒலியால் எழும் ஓசை எழும்பும் மணிமுத்தாற்றின் அலைகள் அலையும் திருமுது குன்றமேயாகும். பாடலை மறுபடியும் பார்ப்போம். உரையினார் உருபொருள் ஆயினான் உமையொடும் விரையினர் கொன்றை சேர் சடையினார் மேவிடம் உரையினார் ஒலியென ஓங்கு முத்தாறு மெய் திரையினார் எரிபுணல் திருமுது குன்றமே. இப்போது ஐந்தாவது பாடல். கடியவாயின குரல் களிட்டினை பிளிர ஓர் இடிய வெங்குரலினோடு ஆளி சென்றிடு நெறி வடியவாய் மழிவினன் மங்கையோடு அமர்விடம் செடியதார் புறவணி திருமுது குன்றமே. பாடலுடைய பொருள், ஆண் யானையானது தடித்த குரலில் பிளரிட அவ்வொலியோடு ஆண் சிங்கம் பேரொழிக்கும், அதாவது கர்ஜிக்கும் ஒலியும் இணைந்து ஓங்கிடும் முறையில் மழுப்படையுடையான் உமையுடன் வீற்றிருக்கும் இடமாவது பேரெழில்கள் கொண்ட சோலைகள் சூழ்ந்த திருமுது குன்றமே ஆகும். பாடலை மறுபடியும் பார்ப்போம். கடியவாயின குரல் களிட்டினை பிளிர ஓர் இடிய வெங்குரலினோடு ஆளி சென்றிடு நெறி வடியவாய் மழுவினன் மங்கையோடு அமர்விடம் செடியதார் புறவணி திருமுது குன்றமே. இப்போ ஆறாவது பாடல். காணமார் கரியின் ஈர் உரிவையார் பெரியதோர் வானமார் மதியினோடு அறவர்தாம் மறுவிடம் ஊனமாயின பிணியவை கெடுத்து உமையொடும் தேனமர் பொழிலணி திருமுது குன்றமே. பாடலுடைய பொருள், காட்டில் தெரியும் யானையின் தோலை உரித்து போர்வையாக போர்த்தி கொண்டவர் சிவபெருமான். பெரிய வானத்தில் திகழும் சந்திரனையும் அரவினையும் அணிந்து உமையம்மையுடன் இனிதே வெற்றிருக்கும் தலமானது ஊனமான பிணியை தீர்ப்பதும் தேன் பொழியும் பொழில்கள் சூழப்பெற்ற திருமுது குன்றமே ஆகும். பாடலை மறுபடியும் பார்ப்போம். காணமார் கரியின் ஈர் உரிவையார் பெரியதோர் வானமார் மதியினோடு அறவர் தாம் மறுவிடம் ஊனமாயின பிணியவை கெடுத்து உமையோடும் தேனமர் பொழிலணி திருமுது குன்றமே. இப்போது ஏழாவது பாடல். மஞ்சர்தாம் மலர்கொடு வானவர் வணங்கிட வெஞ்சொலார் வேடரோடு ஆடவர் விரும்பவே அஞ்சொலால் உமையோடும் அமர்விடம் அணிகளை செஞ்சொலார் பயில் தரும் திருமுது குன்றமே. பாடலுடைய பொருள், வலிமை மிக்கவரான சிவபிரானை வெண்ணோர் மலர் தூவி போற்றி வணங்குகின்றனர். கொடும் தொழிலை மேற்கொள்ளும் வேடர்களும் பிறரும் விரும்பி தொழும் உமையம்மையை உடனாக கொண்ட பிரான் அமரும் இடமாவது மறைகளை ஓதுபவரும் பக்தி பாடல்களை பாடுபவர்களும் சிறப்புற விளங்கும் திருமுது குன்றமே ஆகும். பாடலை மறுபடியும் பார்ப்போம். மஞ்சர்தாம் அலர்கொடு வானவர் வணங்கிட வெஞ்சொலார் வேடரோடு ஆடவர் விரும்பவே அஞ்சொலால் உமையொடும் அமர்விடம் அணிகளை செஞ்சொலார் பயில் தரும் திருமுது குன்றமே. இப்போது எட்டாவது பாடல். காரினார் அமர்தரும் கைலை நன்மலையினை ஏறினார் முடி இராவணன் எடுத்தான் இரவாரினார் முலையொடும் மண்ணினார் மறுவிடம் சீரினார் திகழ்தரு திருமுது குன்றமே. பாடலுடைய பொருள், பருவம் அறிந்து பொழியும் மேகம் போல் தன்மையினனாய் விளங்கி நன்மை தரும் கைலை மலையை எடுக்கலுற்ற போது அவனை நலியச் செய்த பெருமான் உமையோடு விளங்கும் இடமாவது பல்வேறு சிறப்புகள் கொண்ட திருமுது குன்றமே ஆகும். பாடலை மறுபடியும் பார்ப்போம். காரினார் அமர்த்தரும் கைலை நன் மலையினை ஏறினார் முடி இராவணன் எடுத்தான் இரவாரினார் முலையொடும் மண்ணினார் மறுவிடம் சீரினார் திகழ்தரு திருமுது குன்றமே. இப்போது ஒன்பதாவது பாடல். ஆடினார் கானகத்து அருமறையின் பொருள் பாடினார் பலப்புகழ் பரமனார் இணையடி ஏடினார் மலர்மிசை அயனும் மால் இருவரும் தேடினார் அறிவுணார் திருமுது குன்றமே. பாடலுடைய பொருள், இடுகாட்டில் ஆடல் புரியும் ஈசன் மறைகளை ஓதுதலையும் அதன் பொருளை விரித்தலும் செய்வர். இப்பிரானை திருமாலும் நான்முகனும் தேடியும் காணாமல் போனர். அவர் திருமுது குன்ற ஈசனே ஆவார். பாடல் மறுபடியும் பார்ப்போம். ஆடினார் கானகத்து அருமறையின் பொருள் பாடினார் பலபுகழ் பரமனார் இணையடி ஏடினார் மலர்மிசை அயனும் மால் இருவரும் தேடினார் அறிவுணார் திருமுது குன்றமே. இப்போது பத்தாவது பாடல். மாசு மெய் தூசு கொண்டு உடல் சமன் சாக்கியர் பேசுமெய் உளவல்ல பேணுவீர் காணுமின் வாசமார் தருபொழில் வண்டினம் இசை செய்ய தேசமார் புகழ்மிகு திருமுது குன்றமே. பாடலுடைய பொருள், அழுக்குடை மேனியையும் அழுக்கான உடையையும் கொண்ட சமணர்களும் சாக்கியர்களும் பேசும் மொழிகள் பொய்யே, இவர்களின் பேச்சுகளை தவிர்ப்பீர். நறுமணம் பெருகும் பேரழில் சூழ் பொழில்கள் சூழ்ந்துள்ள வண்டுகள் சூழப்பெற்ற திருமுது குன்றத்தைச் சேருங்கள். அவன் திருமேனியை காணுங்கள். அவன் புகழை போற்றுங்கள். பாடலை மறுபடியும் பார்ப்போம். மாசுமை தூசு கொண்டு உடல் சமன் சாக்கியர் பேசுமை உளவல்ல பேணுவீர் காணுமின் வாசமார் தருபொழில் வண்டினம் இசை செய்ய தேசமார் புகழ்மிகு திருமுது குன்றமே. இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம். திண்ணினார் புறவணி திருமுது குன்றரை நன்னினான் காழியுள் ஞானசம்பந்தன் சொல் எண்ணினான் ஈரைந்து மாலையும் இயலுமா பண்ணினால் பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே. பாடலுடைய பொருள், செழுமையான சோலைகள் சூழ் திருமுது குன்றத்தில் பொருந்தியுள்ள பெருமானை அடைந்து வாழ
காழியில் பிறந்த ஞானசம்பந்தனின் திருப்பதிகத்தை பண்ணின் முறையில் இசைப்பார்க்கு பாவம் இல்லையே. பாடலை மறுபடியும் பார்ப்போம். திண்ணினார் புறவணி திருமுதுகுன்றரை நன்னினான் காழியுள் ஞானசம்பந்தன் சொல் எண்ணினான் ஈரைந்து மாலையும் இயலுமா பண்ணினால் பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே. இன்றைக்கி திருஞான சம்பந்தர் அவருடைய திருமுதுகுன்றம் பதிகம் பார்த்தோம். அடுத்த பதிவில் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.